வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு யுவர் ரெமிஷன். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து வர போற ஓபி 27 அப்படி இல்லை எந்தெந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆளில் போட்டு நம்ம வீடியோ பார்க்க முடியும். பண்ணியோட கேட்டுக்கூடாது உங்கள் பாலைவன புளிய மாடல். சரி ஓகே கைஸ், ஃப்ரீ ஃபயருக்கும் பப்ஜிக்கு இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸ்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரக்டர் சிஸ்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். பப்ஜியில் வந்து கேரக்டர் சிஸ்டம் இருக்குது, ஆனால் ஃப்ரீ ஃபயர் இருக்கிற மாதிரி இந்த அளவுக்கு ரொம்ப கூலானது கேரக்டர் சிஸ்டம் எந்த கேமுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொனால்டோ இருந்து டிஜே அலாக்லேருந்து சாதாரண ஒரு ஸ்கூல் கேள், ஒரு ரன்னிங் ரேஸ், அதாவது ஸ்கூல்கள் யார் கெல்லி கரோல் இந்த மாதிரியான கேரக்டர் வரையும் எல்லாமே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த கேரக்டர் யூஸ் பண்ணுறது ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். பப்ஜிலையும் கேரக்டர் இருக்குது, ஆனால் அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 அந்த மாதிரி ஒரு 4 கேரக்டர் அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கு வந்து அந்தளவுக்கு பவரும் கிடையாது. நம்ம ஃப்ரீ ஃபயரில் ஒரு கேரக்டருக்கு ஒரு பவர் இருக்குது. பவர் யூஸ் பண்ணி அதாவது என்ன மாதிரி வெறும் பவரை மட்டும் நம்பி போகிறவங்களும் இருக்காங்க, சில பேர் அந்த கேரக்டருக்காக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அவங்கள மாதிரி ஆளுங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம் வந்து பிரத்யேகமாக தயாரிக்கப்படுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, இப்போ வந்து சரி மேட்டருக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போகலாம். இப்போ ஓவி 27 அப்படின்ற அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 3 வாரத்தில் போகிறதாக கரீனா தரப்பு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இதெல்லாம் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த மாதிரி சேஞ்ச் அப்படின்னா பார்த்திங்கன்னா, யாராவது கிளாஸ் கோட் விளையாடுறீங்க அந்த இடத்துல நம்மளுக்கு புலம்போ கேரக்டர், அதாவது குண்டு அதிகமாக இருந்து போகிற அந்த கேரக்டர் தேவையில்லை. ஆனால் சில பேர் எடுத்து மட்டும் புலம்புவாங்க இந்த மாதிரி இருந்தால் தெரியாமல் இருந்தால் ஒரு ஸ்கில் வேஸ்ட் ஆச்சு அப்படின்ட்டு அவங்கள மாதிரி ஆளுங்களும் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக கேரக்டர் ஸ்கில்ல சேஞ்ச் பண்ண மாதிரி ஒரு ஸ்லாட் ஒன்று இருந்தால் தான் சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி சில இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி புதுசாக ஒரு கேரக்டர் ஒன்று விட்டுருவாங்க. அந்த கேரக்டரோட பேர் தான் எக்ஸ்ட்ரீம் என்கவுண்டர் அப்படின்ற ஒரு கேரக்டர். இதோட இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெட்ஸ் அண்டர் ஹெச்பி டெம்பரரி என்னன்னா 100 HP வந்து எப்போ வேணாலும் சண்டை போனாலும் அப்போ கிடைச்சிரும். அந்த ஆன் பண்ண உடனே அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவில் வந்து 50% டேமேஜ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா லெவல் 1, அதாவது கேரக்டரோட லெவல் வந்து 1 to 6 வரையும் இருக்கிறதுக்குள்ளே எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். 6 அதில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா க்ளோவில் வந்து 80% வந்து 80% வரையும் எக்ஸ்ட்ரா டேமேஜ் வந்து கிடைக்கும். கூல் டவுன் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 செகண்ட் அப்படின்னு கொடுத்துருவோம். கூல் டவுனாக தெரியும் இந்த கேரக்டர் பவர் வந்து ஒரு முறை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த முறை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 செகண்ட் எடுக்கும் அப்படின்னு மாதிரி தான் இருக்குது. இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு குளுவாலையும் உடச்சி கொடுக்குது, அது மட்டும் இல்லாமல் 100 HP டெம்பரரியாக கொடுக்குது, அதாவது 300 HP நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு கணக்கில் வருது. எதுக்காக ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேவலமான சில கேரக்டரில் வர்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டர் ஃப்ரீயாக கொடுத்தா பரவாயில்ல, துட்டு கிறவங்க மட்டும் வாங்கிக்கிறாங்க, துட்டு இல்லாதவங்களாம் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இது. ஏன்னா குரோனா கேரக்டர் நானே வாங்கலை, எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. குரோனா கேரக்டர் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் குரோனா ஷீல்டு போட்டு என்ன செம்மடி அடிச்சானுங்க, அதெல்லாம் மறக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, சரி இந்த கேரக்டர் கொடுக்குறீங்க அதை ஃப்ரீயாக கொடுங்க, இல்லைனா அட்லீஸ்ட் மினிமம் கொஞ்சம் கம்மி டைமண்ட் கொடுத்து எடுக்கிற மாதிரியாவது கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்தது ஆடம் கேரக்டரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ப்ரீமியர்ஸ்னு பார்த்தாங்க, இப்போ அடுத்து ஃபால்கன் ஃபெரவான் அப்படின்ற மாதிரி பேரை மாற்றிக்கிறாங்க. இந்த கேரக்டருக்கு ஒரு பவரும் ஒன்று கொடுத்துறாங்க, அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேஞ்ச் டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாகதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் அதிகமாகும், அதாவது 5% அதிகமாகும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எனிமிஸ், அதாவது இந்த பல அதாவது என்ன கேரக்டர் மோக்கோ கேரக்டர் சொல்லல, மோக்கோ கேரக்டர் சொன்னால் எனிமி மேலே மார்க் ஆகும். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் சொன்னும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் அடிஷனல் 5% அதாவது கிட்டத்தட்ட 10% வரையும் டேமேஜ் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு சொல்லலாம். 10% அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேர் வச்சு அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா 33-34 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாஸ்டர் த பிளாஸ்டர் குரோனா கேரக்டர், இப்போ வந்து ரொம்ப நாளாக நம்ம எல்லாரும் ஆட்டி படிக்கிற கேரக்டர் குரோனா கேரக்டர் போயிருக்கு. அந்த கேரக்டரோட கூல்டவுன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 செகண்ட் அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க. இது அதாவது கூல்டவுன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நிமிஷம் அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க. ஆவரேஜாக ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் வரையும் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி தான். இந்த குரோனா கேரக்டர் வந்து 5 முறை தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பலத்த அடி தான் அப்படின்னு சொல்லலாம் குரோனா கேரக்டருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது குறைச்சி நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இன்னும் வச்சு நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல அவனுக்கு அந்த கேரக்டர் வச்சுன்னு. அதான் சரி, அடுத்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ கேரக்டரோட பவர் வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவேக்கன் ஆண்ட்ரூ அப்படின்ற மாதிரி ஒரு புதுசாக ஒன்று விட போகிறாங்க. இது மட்டும் கெல்லி அவேக்கன் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ அவேக்கன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டரோட பேர் வந்து உல்ஃப் பேக் அப்படின்ற மாதிரி மாற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் டியூரபிள் வந்து 2% எக்ஸ்ட்ரா அதிகமாகுது. ஆர்மர் ரிடக்ஷன், அதாவது ஷீல்டோட ரிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8% பூஸ்ட் பண்ணுறத மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றது மொத்தமாக பார்க்கலாம். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்மேட்டுங்க எல்லாருமே 0.1% டேமேஜ் வந்து ரிடெக்ஷன் ஆகும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா உங்கள் டீம்மேட்டு இப்போ 3 பேருக்கு 4 பேர் ஸ்குவாடுக்குன்னா, நீங்கள் 4 பேர் இந்த கேரக்டர் வச்சுருந்தீங்கன்னா 0.1% கிட்டத்தட்ட 3 × 0.15 0.45 கிட்டத்தட்ட 0.5% வரைக்கும் எக்ஸ்ட்ரா வந்து ஆர்மர் ரிடெக்ஷன் குறையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து ஒரு வரையறுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து நான் கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ண காலத்தில் நான் விளையாண்ட கேரக்டர் வந்து ஆண்ட்ரூ கேரக்டர் தான். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கம் கேரக்டருடைய ஸ்கில் வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம்.
என்னடா மாத்திக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கூல் டவுன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப குறைச்சி இருந்தா சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தரப்புல இருந்தா கோரிக்கை வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கொரோனா கேரக்டர் எது நிற்கிற மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் ஊக்காங்க தான். அந்த ஊக்காங்கோட கூல் டவுன் செகண்ட் யார் ரொம்ப கம்மி அதிகமாக வச்சிருக்கீங்க அது கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊக்காங்கோட இந்த கூல் டவுன் செகண்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிருந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இன்னும் எந்த விதத்தில் உண்மை என்ன அப்படின்றது தெரியல. சரி ஓகே அப்டேட் வந்த உடனே பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாக்கே சவால் வர ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊக்காங்க குறங்க மாட்டேங்குதா வேறு யாரும் கிடையாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் பாட்டுக்கு முட்டை போட்டுன்னு இருக்கும் நம்ம ஊக்காங்க செடியாக மாதிரி அழகாக எல்லோரையும் காப்பாற்றி விடுவார். சரி ஓகே அந்த அதாவது பார்த்தீங்கன்னா கொரோனா கேரக்டர் கொள்றதுக்கு ஊக்காங்கன்றது ஒரு சிறந்த ஒரு யுக்தியாக இருக்கும் அப்படின்னு பிரம்மாசுரம் மாதிரி ஒரு யுக்தியாக இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சரி ஓகே அடுத்து வேறு என்ன மாதிரியான சேஞ்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது போவோம் அப்டேட் வந்ததுக்கப்புறம் தெரியும். அடுத்து இந்த கேரக்டர் எல்லாத்தையும் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் புதுசாக ஒரு பெட்டு ஒன்று கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பெட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூனி அப்படின்ற அந்த ஒரு ஏலியன் குட்டி தான் பெட்டாக கொடுத்துக்கிறாங்க. இந்த பெட்டோட பவர் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரானார்மல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. 20% ஆஃப் டிடெக்ஷன் வென் ஓனர் இஸ் இன் இன்ட்ராக்ஷன் வித் த மெடிகேட்ஸ் அந்த மாதிரி. அதாவது இந்த மெடிகேட் மாதிரி பொருள் ஏதாவது மெடிகேட்டோ இல்லை டூல் பாக்ஸ் பேரும் அந்த மாதிரி ஏதோ ஒரு பண்ணு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருக்கிற டிடெக்ட் அதாவது டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா 20% வரையும் குறைக்கப்படும். அதாவது கிட்டத்தட்ட நம்ம மேலே வீர டேமேஜில் பாதி கால் வச்ச அளவுக்கு குறையுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் நிறைய ஏகச்சக்கமான கேரக்டர் கொடுக்குறாங்க பெட்டுக்கும் அந்த மாதிரி கேரக்டர் கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. சரி ஓகே கைஸ் எனிவேஸ் எப்படி என்ன நடக்குது மறக்காம இந்த வீடியோ லைக் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. சரி ஓகே கைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.